கதை கேட்கலாமா? இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜபம் பண்ணிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நீர் என்ன பேச சுத்தமா இருக்கிறதோ அதை பேசுங்க ஆண்டவரே. நாங்க கேட்கிறோம் அப்பா ஆண்டவரே, நீர் பேசுகிற காரியத்தின்படி எங்களோட வாழ்க்கையும் நடக்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். இன்றைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்பற்று அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்க்க போகிறோம். யாரை பின்பற்ற வேண்டும்? இந்த உலகம் நிறைய நபர்களை பின்பற்றுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, இவங்க தான் எங்களுடைய ரோல் மாடல், இவங்க தான் எங்களுக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சில நபர்களை குறித்து காட்டுவார்கள். வாலிபர்கள் என்றால் சில நடிகர்களையும் நடிகைகளையும் காண்பிப்பார்கள். சில தொலைக்காட்சி நிபுணர்களையும் சில பணக்காரர்களையும் அவங்க ஆம்பிஷனா வச்சிருப்பாங்க. இவங்க தான் என்னோட, இவங்களதான் நான் பின்பற்றுறேன், ஃபாலோயிங் தேம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை நம்ம ஃபாலோ பண்ணுகிறோம்? ஒரு நபரையா, இல்ல சில பேர் சில பொருட்களை நாடி போவார்கள். இல்ல சில பேர் கேட்டா சொல்லுவாங்க, நான் வந்து பெருசாகி இவ்வளவு பணத்தை நான் சம்பாதிக்க வேண்டும், நான் பணத்தையே பின்பற்றுகிறேன், என்னோட மைண்ட் எல்லாம் வந்து எப்படி ஆகிலும் நானும் ஒரு பணக்காரனை போல இருக்க வேண்டும் அப்படிங்கிற சில நபர்கள் சொல்லுவாங்க. சோ வேதம் என்ன, யாரை பின்பற்ற கூறுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது வேதத்தில் எபேசியர் 5:1-2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அங்க வந்து பின்பற்றுதலையும் பின்பற்றணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தரை நம் நேசித்தால்தான் அவர்களை பின்பற்ற முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறீர்களா? இயேசுவை பின்பற்றுகிறதுனா இயேசுவை சீஷரா, இயேசுடைய சீஷரா நம்ம என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்னென்ன காரியங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தாரோ அதே நாமும் செய்ய வேண்டும். இப்போ உலகத்தான் வந்து, ஒரு உலகத்தானை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுகிற முட்டாள்தனமான காரியத்தை கூட நம்ம செய்ய துணிவோம். சில நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சில முட்டாள்தனமான காரியங்களையும் அவர்கள் செய்ய துணிவார்கள். ஆஃப்டர்ஆல் அவங்க ஒரு ஹியூமன் பீன் தான். ஆனால் நம்மை படைத்த சர்வாதிகாரி நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம வந்து அவரை நேசிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம் என்பதை சொல்லுவோம். ஆனால் அவரை நாம் நேசிக்க வேண்டும். அவர் சொல்லுகிற காரியங்களும் அவர் செய்கிற காரியங்களும் நாம் செய்தால்தான் நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்பதன் பொருளாகும். சும்மா நான் ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிற காரியங்களும் செய்ய சொல்லுகிற சில காரியங்களும் செய்யாமல் இருந்து அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் நிறைவேற்றாமல் போனால் நாம் அவரை பின்பற்றவில்லை, ஏதோ பேருக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அதற்கு பொருளாக அமைந்துவிடும். எனவே வேதம் சொல்லுகிறது, அவர் நம் மீது அன்பின் நிமித்தமாக நமக்காக சிலுவையில் பாடுபட்டு ஒரு சுகந்த வாசனையாக அவர் பலியாக அவர் வந்தார். அதே போல நாமும் அவரை நேசிக்க வேண்டும். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறபடியினாலே நாமும் அவருக்காக எதையாகிலும் சாதிக்க வேண்டும். அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து தியாகம் செய்திருக்கிறார். அவருக்காக நம்ம பெரிய உயிரை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அவருடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் என்னதென்று அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் நம் நடந்தால்தான் நாம் அவரை அன்பு கூறுகிறோம் என்பதின் பொருள். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருப்பேன், நம் இயேசுவை நேசிக்கிறோமா என்கிற டாபிக்ல நான் பேசியிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியங்களும் செய்தால்தான் அவரை நேசிக்கிறோம் என்பதன் அர்த்தம். நான் ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லி அவர் சொல்லுகிற எந்த காரியத்தையும் நான் செய்யலைன்னா ஐ டென்ட் லவ் ஹிம் ட்ரூலின் தான் அர்த்தம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுகிறேன், ஐ எம் ஃபாலோயிங் ஜீசஸ் என்று நாம் ரொம்ப வந்து நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் செயல்கள் எப்படி காணப்படுகிறது? நம்ம செயல்கள் மூலமாக இயேசுவை பின்பற்றுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவரை நாம் பின்பற்றவில்லை என்றாலும் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் கூட ஆண்டவர் நம்மை அன்புள்ள பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப நம்முடைய கையில் தான் இருக்கிறது நாம் யாரை பின்பற்றுகிறோம். நபர் ஒரு குருடன் போலதான், ஒரு அவர்களே வழி தெரியாமல் இருக்கிறாங்க இந்த உலக பாதையில. ஆனா நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணோம்னா ரெண்டு பேரும் குழியில தான் விழுவோம். எனவே நம்ம வெளிச்சமாக வேதத்தின் வசனங்களை ஃபாலோ பண்ணி அவரோட அன்பான பாதையில நம்ம ஃபாலோ பண்ணி அவருடைய நித்திய மோஜத்து கரையில நம்ம சேர்க்கிற வரைக்கும் அவரே நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நம்ம எல்லா தியாகங்களும் செய்ய நம்ம ரெடியா இருக்கணும். நான் இயேசுவை பின்பற்றுறேன்னு சொல்லி எந்த தியாகங்களையும் எந்த ஒரு அதுக்கேற்ற ஒரு ரெஸ்பான்ஸை நான் காட்டலை அப்படின்னா நான் இன்னும் சரியாக ஆண்டவருக்குள்ள இருக்கவில்லை என்பதுதான் அதன் பொருள். இதுவரை நாம் அப்படிப்பட்டவர்களாய் ஐ ஜஸ்ட் நம்ம வேர்ட்ஸ்ல மட்டும் நம்ம இதுவரை நாம் இருந்தோமானா இன்றைக்கு நாம மனம் திரும்ப வேண்டும்.
மாறிட்டு நம்ம மனம் திரும்பினால் கூட இயேசு நம்ம ஏற்றுக்கொள்வார். நம்ம ஜெபிப்போம், மனமே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஏசப்பா அந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவர். எந்த வேலையிலும் ஆண்டவர் இதுவரை எங்களுடைய வார்த்தையினாலே நாங்க பின்பற்றி கொண்டிருந்தோம், எங்களோட செயலோ உங்களுக்கு தூரமா இருந்ததப்பா. நீர் உங்களுடைய அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்தினீரேப்பா ஆண்டவரே. உலக மக்களுக்காக நாங்க எங்களை என்னென்னமோ வருந்தி கொள்ளுகிறோம் அப்பா. எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீரப்பா. உமக்காக நாங்கள் எதையுமே நாங்கள் செய்யவில்லை அப்பா, வெறும் வார்த்தைகளாலே உண்மை நேசிக்கிறோம், உண்மை பின்பற்றுகிறோம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனால் இனி வரும் காலங்களின் அப்பா உங்களுடைய அன்பை உணர்ந்து புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே நீ சொல்கிற காரியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவரே உம்முடைய விண்ணப்பத்தை உம்முடைய ஆசையையும் உம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட எங்களை நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆசையினால் அது கூடாதப்பா, உங்களுடைய ஆவியினால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் எங்களை நிரப்பினால் ஒழிய எங்களால் உங்களுடைய ஆசைகளையும் உடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற முடியாதப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.